திருச்சிற்றம்பலம். நம்பி ஆரூரர் எனும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமான் தடுத்தாட்கொண்டு வன்தொண்டன் என்று அழைத்த திருவெண்ணை நல்லூர் தலத்தின் சிறப்பை இன்று நாம் காண இருக்கிறோம். தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்களுள் 14வது தலமாக திருவெண்ணை நல்லூர் விளங்குகிறது. திருக்கோயிலூர் மற்றும் விழுப்புரத்திலிருந்து சுமார் 20-22 கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது. பரந்து விரிந்த கோயிலின் ராசகோபுரம் 7 நிலைகளுடன் காட்சி தருகிறது. ராசகோபுரம் கடந்து உள்ளே நுழைந்ததும் வலதுபுறம் ஒரு பெரிய மண்டபம் அமைந்துள்ளது. அந்த மண்டபத்தின் பெயர் வழக்கு தீர்த்த மண்டபம். இதுதான் அந்த வழக்கு தீர்த்த மண்டபம். மண்டபத்தில் அமைந்திருக்கும் மேடையில் நடுநாயகமாய் எம்பெருமான் வீற்றிருக்க, ஒருபுறம் சுந்தரர் கையில் ஓலையுடனும் மறுபுறம் வயதான முதியவர் ஒருவர் சுந்தரரிடம் வாதாடுவது போல் இருக்கும் புடைப்பு சிற்பம் ஏதோ ஒரு வரலாற்றை நமக்கு உணர்த்துகிறது. அது என்னவென்று பார்ப்போம் வாருங்கள். ஆளாள சுந்தரர் இறைவன் திருவருளால் தென்தமிழ்நாட்டில் திருமுனைப்பாடி நாட்டின் தலைநகராகிய திருநாவலூரில் ஆதிசைவரான சடையனார்க்கும் அவர்தம் துணைவியாரான இசைஞானியார்க்கும் மகவாக அடியார்களின் திருத்தொண்டை உலகறியச் செய்யவும் தீதகன்று சைவ சமயம் உய்யவும் நம்பியாரூரர் திருவவதாரம் செய்தருளினார். நம்பியாரூரர் திருமண பருவம் எய்தியதும் சடையனார் புத்தூரில் வசித்து வரும் சடங்கவி சிவாச்சாரியாரின் புதல்வியை நம்பிக்கு மனம் செய்து வைக்க ஏற்பாடுகள் செய்தார். திருமண நாளில் நம்பியாரூரர் திருமண பந்தலுள் அமர்ந்திருந்தார். அப்பொழுது வயதான சிவனடியார் ஒருவர் கையில் சிறிய ஓலையுடன் திருமண பந்தலுக்குள் நுழைந்தார். சிவனடியாரை கண்டதும் நம்பியாரூரரும் அவரை வணங்கி வரவேற்றார். அப்பொழுது சிவனடியார் தான் வந்த காரணத்தை சபையோர் முன் கூறினார். நம்பியாரூரா, நீ எனக்கு பரம்பரை அடிமை, இத்திருமணத்தை உதறிவிட்டு என் பின்னே வா என்றார். வயதான முதியவரின் உத்தரவு கேட்டு கோபம் கொண்ட நம்பியாரூரர், நான் உனக்கு அடிமையா? அதற்கு என்ன சாட்சி உள்ளது என்று கடுமையாக கேள்வி எழுப்பினார். சிவனடியாரோ, இதோ என் கையில் உள்ள ஓலைதான் அதற்கு சாட்சி, ஓலையை உன்னிடம் காட்ட தேவையில்லை, நீ என் பின்னே வா என்று கூறி நடக்கலானார். சினம் கொண்ட நம்பியாரூரர் சிவனடியாரின் பின்னே ஓடிச் சென்று ஓலையை பறித்து கிழித்தெறிந்தார். உடனே சிவனடியாரும் அருகில் இருந்தவர்களை பார்த்து, பார்த்தீர்களா சபையோர்களே, என் ஓலையை இவன் கிழித்ததனால் இவன் என் அடிமை என்பது உறுதியாயிற்று. இன்னும் இதை நான் மெய்ப்பிக்க வேண்டுமென்றால் என்னோடு திருவெண்ணை நல்லூருக்கு வாருங்கள் என்றபடி சொல்லிவிட்டு நடந்தார். எல்லோரும் சிவனடியார் பின்னே திருவெண்ணை நல்லூருக்கு சென்றார்கள். திருவெண்ணை நல்லூரில் சான்றோர்கள் நிறைந்த சபைக்கு சென்ற அந்த சிவனடியார் நடந்தவற்றை கூறினார். அச்சான்றோர்களும், அந்தனர்க்கு அந்தனர் அடிமையாதல் வழக்கில்லையே, நீர் கூறுவதை எப்படி நம்புவது என்று வினவினர். அதற்கு சிவனடியார், நம்பி கிழித்தெறிந்தது நகல் ஓலைதான், என்னிடம் மூல ஓலை உள்ளது, இதோ எடுத்து வருகிறேன் என்று கூறி திருவெண்ணநல்லூர் ஆலயத்தின் சன்னதிக்குள் சென்று மூல ஓலையை எடுத்து வந்தார். அந்த மூல ஓலையை வாசித்து பார்த்த சபையோர்கள் நம்பி யாரூரரின் பாட்டனார் கையெழுத்தோடு ஒப்பிட்டு அது உண்மையென்று உறுதிப்படுத்தினர். நம்பி யாரூரரோ கலங்கி நின்றார். பின் அனைவரும், சரியடியவரே, இவ்வோலையில் உமது ஊர் திருவெண்ணை நல்லூர் என்று எழுதப்பட்டுள்ளதே, இங்கு உமது வீடு எங்குதான் உள்ளது என்று கேட்டனர். அதற்கு சிவனடியாரோ, இதோ என் இருப்பிடம் இங்குதான் உள்ளது என்று சொல்லியபடி திருக்கோயிலினுள் சென்று மறைந்தார். நம்பி ஆரூரர் ஆலயத்தில் நுழைந்து எங்கு தேடியும் சிவனடியாரை காணவில்லை. அப்பொழுது அங்கே சிவபெருமான் உமாதேவியோடு காளை வாகனத்தில் காட்சி தந்தருளினார். நம்பியை நோக்கி, நீ என்னை வன்மையான வார்த்தைகளால் பேசினாய், எனவே இன்று முதல் நீ வன்தொண்டன் என்று அழைக்கப்படுவாய், மண்மேல் நம்மை சுற்றமிழ் பாடுக என்றார். அதற்கு சுந்தரமூர்த்தி சாமிகள், கோதிலா அமுதே, நாயேன் யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன் என்றார். அதற்கு இறைவர்,
பித்தனென்றே என்னை அழைத்தாயல்லவா, ஆதலால் பித்தனென்றே தொடங்கி பாடு என்று அருளினார். அதன்படி பித்தா பிறைசூடி என்ற பாடலை சுந்தரர் பாடியது இத்தலத்தில்தான். இந்நிகழ்வின் தொடர்ச்சியாக இன்றும் பிராத விண்ணப்பம் என்று பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் குறைகளை பிராத விண்ணப்பத்தில் பூர்த்தி செய்து வழக்காடு மன்றத்தில் இறைவன் முன் உள்ள பிராத பெட்டியில் அர்ச்சனை செய்து சமர்ப்பித்தால் தீர்வு கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். மேலும் தங்களது வேண்டுதல் நிறைவேறிய பிறகு பிராது வாபஸ் விண்ணப்பத்தில் நன்றி கூறி இறைவனுக்கு அர்ச்சனை செய்து சமர்ப்பிக்க வேண்டும். இந்த ஊரின் பெயர் திருவெண்ணை நல்லூர். கோயிலின் பெயர் திருவருட்டுறை. இரண்டாம் சுற்று நுழைவாயிலின் கோபுரம் 5 நிலைகளை கொண்டது. 5 நிலை கோபுரத்திற்கு எதிரே சுந்தரரின் சன்னதி அமைந்துள்ளது. பங்குனி உத்தரம், 10 நாள் பிரம்மோற்சவம் உள்ளிட்ட திருவிழாக்கள் 1 ராசராசன், 2 குலோத்துங்கன், 2 ராசாதிராசன் இவர்கள் காலத்தில் நடந்ததாக கல்வெட்டு வரலாறுகள் தெரிவிக்கின்றது. 2 திருச்சிற்று கோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் பலிபீடம் கொடிமரம் கடந்து நந்தியம்பெருமான் அமைந்து அருள் புரிகிறார். சுந்தரருக்கு இறைவன் காளை வாகனத்தில் அம்மையுடன் காட்சி தந்த விமானம் இது. இது கோயிலின் 2 திருச்சுற்று. இத்திருச்சுற்றில் அமைந்திருக்கும் பரிவார தேவதைகளின் தரிசனத்தை காணலாம், வாருங்கள். ஏழு கன்னிகளின் சிலைகளுக்கு அடுத்து ஒப்பற்ற சாத்திர நூலான சிவஞான போதத்தை உலகிற்கு வழங்கிய மெய்கண்டாரின் திருவுருவச் சிலை பிரதிட்டை செய்யப்பட்டுள்ளது. வாழும் சிவநெறியை நமக்கு அருளிய 63 நாயன்மார்கள். ஞானமருளும் தென்முகக் கடவுளாம் ஆலமர் செல்வர், கன்னிமூலையில் அருள் புரியும் பிள்ளையார். முருகன் இங்கு தனிச்சன்னதியில் அருள் புரிகிறார். மயில் மீது அமர்ந்தபடி அருளும் முருகனுக்கு அருணகிரிநாதர் ஒரு திருப்புகழ் பாடல் பாடியிருக்கிறார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருவெண்ணை நல்லூரில் அருளும் வேலனுக்கு அரோகரா, பல பல தத்துவ மதனை எரி திருள் பறையரணப்படர் வடவநலக்கிரை படநடனச் சுடர் பெருவெளியிற்கொள விடமேவி, பவன மொழி திருவழியை அடைத்தொரு பருதி வழிபட விடல் ககனத்தொடு பவுரிகொளச் சிவமயமென முற்றிய பரமூடே, கலகலனக்கலல் பரிபுற பொற்பத ஒளிமழிய திருநடனமியற்றிய கனகசபை குளிருருகி நிறை கிடலதில் மூழ்கி, கௌரி மினர் சடையரனொடு நித்தமோ டனக சகத்துவம் வருதலும் இப்படி கலிய நலக்கினி நிறமென வெற்றுட அருள்வாயே, புலையர் ஒடித்தலும் அமணருடர்களை நிறையில் கழுக்களில் உறவிடு சித்திர புலவனெனச் சில விருது படைத்திடு மிளையோனே, குணமலையிற்குறமகளையலுற்றொரு கிழவனெனச் சுனை தனில வளை புய உலகித முற்றிபம் வரவனைய புனர் மணிமார்பா, மலை சிலை பற்றிய கடவுளிடத்துறை கிளவியரச்சுக குமரிதகப்பனை மழுகொடு கட்டிய நிமலிகை பெற்றொருள் முருகோனே,
மயில்வினை இற்கரை பொழில் முகில் சுற்றிய திருவினை நற்பதி புகழ் பிறகற்புத மயிலின் மிசை கொடு திருநடமிட்டுரை பெருமாளே. மயிலின் மிசை கொடு திருநடமிட்டுரை பெருமாளே. துர்க்கையம்மனின் சன்னதி. சண்டேஸ்வர நாயனார் சன்னதி. இரண்டாம் திருச்சுற்று தரிசனம் முடிந்து கோயிலுக்குள் செல்கிறோம். கருவறையின் இருபுறமும் வாயிற்காப்பாளர்கள் வரவேற்க சிவபெருமான் உள்ளே வீற்றிருக்கிறார். கோயிலின் பாதுகாவலரான பைரவமூர்த்தம் பழங்கால முதுமக்கள் தாழி ஒன்றை இங்கு பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். இம்மிரை ஈசன் இங்கு அருட்டுரை நாதர் தடுத்தாட்கொண்ட நாதர் வடமொழியில் கிருபாபுரீஸ்வரர் என்ற திருப்பெயரோடு இங்கு அருள் புரிகிறார். கருவறையில் சிவபெருமான் முதியவராக வந்து சுந்தரரை தடுத்தாட்கொண்ட போது அணிந்த பாதுகைகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. முதலடியை சிவபெருமான் எடுத்து கொடுக்க சுந்தரர் பாடிய திருப்பதிகம் ஏழாம் திருமுறையில் முதலாவது பாடலாக வருகிறது. திருச்சிற்றம்பலம் பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துண்ணை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருட்டுரையுள் அத்தா உன காளாயினி அள்ளேலெனலாமே. பாடலுக்கான விளக்கம் பித்தனே பிறையை சூடிய பெருமானே ஆற்றல் மிக்க அருளாளனே என் மனத்துள் உன்னை அகலாது வைத்தருளினாய் அதனால் எவ்வாறாயினும் உன்னை மறவாமலே நினைந்து பெண்ணையாற்றின் தென்பால் திருவெண்ணை நல்லூரில் உள்ள அருட்டுரை என்னும் திருக்கோயிலின் கண் எழுந்தருளியிருக்கும் தலைவனே முன்பே உனக்கு அடியவனாகிய நான் இப்பொழுது உனக்கு அடியவன் அல்லேன் என எதிர்விளக்கு பேசியது பொருந்துமா? இறைவனுக்கு இடதுபுறம் அம்மனுக்கு தனிச்சன்னதி அமைந்துள்ளது. இது அம்மன் சன்னதிக்கு செல்லும் வழி. உலகாலும் அன்னை இங்கு வேர்க்கண்ணி நாயகி வடமொழியில் மங்களாம்பிகை என்ற திருப்பெயரோடு நின்ற திருக்கோலத்தில் அருள் புரிகிறாள். புறச்சந்தான குறவர்களின் தொடர்ச்சிக்கு காரணமானவரும் ஒப்பற்ற சாத்திர நூலான சிவஞான போதத்தை நமக்கு அருளிய மெய்கண்ட சிவம் வாழ்ந்த பதி இது. பெண்ணாடகத்தை ஆண்ட அச்சுத கலப்பாளர் என்ற சிற்றரசருக்கும் மங்களாம்பிகை என்பவருக்கும் மகனாக அவதரித்தவர் மெய்கண்டார். அவரது இயற்பெயர் சுவேதவனன். திருவெண்ணை நல்லூரை ஆண்டு வந்த சடையப்ப வள்ளலின் மகள்தான் மங்களாம்பிகை. காங்கேய பூபதி என்பவர்தான் மெய்கண்டார் அவதரித்த போது திருவெண்ணை நல்லூர் பகுதியை ஆண்டு வந்தார். காங்கேய பூபதி மெய்கண்டாரின் தாய்மாமன். 2 வயது குழந்தையாக இருக்கும் பொழுது மெய்கண்டார் திருவெண்ணைநல்லூரில் தாய்மாமன் வீட்டில் வசித்து வந்தார். அப்பொழுது வான்வழியே சென்று கொண்டிருந்த பரஞ்சோதியார் மெய்கண்டாரை கண்டு மண்ணில் இறங்கி வந்து அவருக்கு தீக்கை செய்து சுவேதவனனின் பெயரை மெய்கண்டார் என்று மாற்றி அருளினார். 2 வயதிலேயே அற்புதமான கருத்து செறிவுகள் நிறைந்த சிவஞான போத நூலை வழங்கியவர் மெய்கண்ட சிவம். இது மெய்கண்டாரின் திருக்கோயில். இங்குதான் மெய்கண்டாரின் சிவசமாதி அமைந்துள்ளது. தென்னாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி.